எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலே நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்று சனிக்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா 3ஆம் சனிக்கிழமை அப்படின்னு இதை சொல்கிறது. அதாவது புரட்டாசி 3ஆவது சனிக்கிழமை அப்படின்ட்டு இதை சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேய்பிறை அஷ்டமி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சுப நேரமும் இந்த நாளில் வருகிறது. பொதுவாக இந்த தேய்பிறை அஷ்டமி மற்றும் 3ஆவது சனிக்கிழமை, புரட்டாசி 3ஆவது சனிக்கிழமை இணைந்து வருவது நாம் செய்த பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாதம் என்பது தெய்வத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக விஷ்ணு பக்தர்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்திலே வரக்கூடிய ஒரு முக்கியமான திருநாள் தான் இந்த சனிக்கிழமை நாட்கள். அதில் இந்த 3ஆவது சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். மற்ற சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை அனுஷ்டிக்க இயலாதவர்கள் இந்த 3ஆவது சனிக்கிழமை நாள் மட்டும் பெருமாளுக்கு விரதமிருந்து பூஜித்து அனுஷ்டித்தார்கள் அப்படின்னு சொன்னால், மொத்த புரட்டாசி மாதமும் விரதமிருந்த முழு பலன்களை அவர்கள் பெறுகிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு விசேஷ நற்குணங்களை பெற்றது இந்த புரட்டாசி மாதம் 3ஆவது சனிக்கிழமை. இந்நாளிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடையை நீக்கி பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன். ரொம்ப எளிமையானது. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 3ஆவது சனிக்கிழமை நாளன்று காலை எழுந்து நீராடிய பிறகு பூஜையறை சென்று பெருமாளுக்கு நமஸ்காரம் செய்யுங்கள், நெய் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு உரியது சுத்தமான பசு நெய் தீபம் ஏற்றிக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன தேவை என நினைக்கிறீர்களோ அதை எழுதிக்கோங்க. எனக்கு பண வரவு வரணும், வேலை நல்ல நடக்க வேண்டும், எனக்கு வீடு அமைய வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும் என்று என்ன ஆசையை நீங்கள் மனதில் நினைக்கிறீர்களோ அதை அந்த வெள்ளை நிற தாளிலே அழகாக எழுதி கொண்டு அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அந்த பேப்பரை மடிச்சுட்டு அந்த பேப்பரை நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. இந்த பேப்பரில் எழுதப்பட்ட வாசகம், அந்த பச்சை கற்பூரத்தோடு எழுதப்பட்ட அந்த வாசகம் நிச்சயமாக பலிதமாகும். எத்தனை நாளுக்குள்ளே சார் பலிதமாகும்? கண்டிப்பாக குறுகிய நாளுக்குள்ளே. உதாரணத்துக்கு சொல்லப்போ ஒரு 21 நாட்குள்ளேயே அந்த விஷயம் என்ன தடையும் இல்லாமல் பலிதமாகுங்கிறதுல டவுட் இல்லை. இப்படி நீங்கள் வெற்றியான பிறகு அந்த பேப்பரையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் தண்ணியில் விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்படி ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் இது. இந்த பச்சை கற்பூரத்தையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமி வாசம் செய்வது தாமரை, மகாவிஷ்ணு வாசம் செய்வது பச்சை கற்பூரம். ராமபிரானை கூப்பிட்டால் ஹனுமன் கூப்பிடாமலேயே ஓடோடி வருவார். விஷ்ணு பகவானை வணங்கினால் லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடி வந்து அங்கு வாசம் செய்வாள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த வழிபாடுகளில். ஸோ விஷ்ணு கடாட்சம் நிறைந்த இந்த பச்சை கற்பூரத்தை நாம் இப்படி பயன்படுத்தும் பொழுது லக்ஷ்மி அங்கு ஓடோடி வந்துவிடுவார். அதே மாதிரி 3ஆவது சனிக்கிழமை நாளன்று அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி வீடுகளில் இந்த பணம் சேர்ற கல்லாப்பெட்டி, நகைப்பெட்டி, பணப்பெட்டி, உங்களோட பர்ஸ் அப்படின்ட்டு அழகாக வச்சுக்கோங்க. வெறுமனே வைக்காமல் ஒரு பச்சை நிற பட்டு துணியோ இல்லை சாதாரண பச்சை நிற துணியிலையோ வச்சு மடித்து அந்த துணியோடு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான சிறப்பான பலன்கள் யாவும் கிடைத்துடுங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை. இந்த 3ஆவது சனிக்கிழமை நாள் கண்டிப்பாக பெருமாள் தரிசனம் செய்யுங்க. விரதமிருந்து அந்த தரிசனத்தை மேற்கொண்டால்
வைகுண்ட பதவி நிச்சயம் என்பதிலே ஐயமில்லை. சோ தனத்தையும் தானியத்தையும் பொன்னையும் பொருளையும் உங்களுக்கு அள்ளித்தரும் இந்த மூன்றாவது சனிக்கிழமை திருநாளை யாரும் தவறவிடாதீர்கள். நன்றி, வணக்கம் என்பதிலே ஐயமில்லை. சோ தனத்தையும் தானியத்தையும் பொன்னையும் பொருளையும் உங்களுக்கு அள்ளித்தரும் இந்த மூன்றாவது சனிக்கிழமை திருநாளை யாரும் தவறவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.